உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டின் ஆலோசனையின் பேரில் புதிய நீதி தேவதை சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. துணியால் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இடது கையில் கத்தி வலது கையில் தராசு தட்டுடன் இருக்கும் நீதி தேவதை சிலைதான் நீதிமன்றங்களில் வைக்கப்பட்டுள்ளன. சட்டத்துக்கு முன் எந்த பாகுபாடும் இல்லை. குற்றவாளிக்கு சட்டப்படி கடும் தண்டனை வழங்கப்படும். குற்றத்தின் தன்மையை அலசி பார்த்து நியாயமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சிலை வடிவமைக்கப்பட்டது. தற்போது கண்கள் கட்டப்படாமல் இடது கையில் அரசியலமைப்பு சட்ட புத்தகமும் வலது கையில் தராசு தட்டும் இருக்கும் வகையில் புதிய சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சட்டம் பார்வையற்றதாக இல்லை என்பதையும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் என்பதையும் குறிப்பிடும் வகையில் தராசு மற்றும் நெற்றி திலகத்துடன் கூடிய புதிய சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கான நூலகத்தில் இச்சிலை வைக்கப்பட்டுள்ளது.